ஒரு விஷயத்துக்கு ஸ்டார்டிங் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எண்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நம்ம வாழ்கிற உலகமும் அப்படி தான், இதுவும் ஒரு நாள் கண்டிப்பாக அழிஞ்சிரும். ஆனால் இது இந்த தேதியில் தான் அழியும்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் உலகம் அழிவை நெருங்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம மதங்களில் கூறப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மைக்கில் சொல்லு. கிறிஸ்துவ மதத்துல உலகம் அழிய போறப்ப எந்தெந்த விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துல பாவ செயல்கள் ரொம்ப அதிகமாக நடக்கும். பூமியில பாவ செயலுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. நிறைய பேர் நான் தான் கடவுள்னு பொய்யா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. இது பல நாடுகள்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன், நம்ம நாட்டுல கூட நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்புறம் மக்கள் கூட்டங்களும் அடிச்சுப்பாங்க. அதாவது ஜாதி மத சண்டை, இதுவும் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு ராஜ்யங்களுக்கு எதிராக மற்ற ராஜ்யங்கள் உருவாகும். நம்ம ஊர்ல கட்சிகள் மாதிரி பஞ்சமானது உலகத்துல தலை விரித்து ஆடும். ஆல்ரெடியே இருக்கிற வயலெல்லாம் புடிச்சு பிளாட் ஆக்கிட்டாங்க. விவசாயம் இல்லைனா கண்டிப்பா உணவும் கிடைக்காது, உணவு பஞ்சம் அதிகமாகும். புதிது புதிதா நோயெல்லாம் பரவ ஆரம்பிக்கும். நிலநடுக்கம், புயல், சுனாமி, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகும். மனிதர்களிடையே அன்பானது குறைய ஆரம்பிக்கும். கொலைகள் அதிகமாகும். போலியான மத போதகர்கள் உருவாகுவாங்க. கணவன் மனைவிகளுக்கிடையே உண்மைகள் இருக்காது. இதெல்லாம் உலகத்துல அதிகமா நடக்கும் பொழுது இயேசு மறுபடியும் பூமியில அவதரிப்பாராம். அதை ஜட்ஜ்மெண்ட் டே சொல்றாங்க. அதுதான் உலகத்தோட கடைசி நாள். அடுத்ததா இஸ்லாம் மதத்துல நபிகள் நாயகம் சொன்ன முன்னறிகுறிகளை பார்க்கலாம். தாய் தன் மகனை சார்ந்து இல்லாமல் தன் மகளை சார்ந்து இருப்பாங்க. அதாவது மகனால் தாய் கைவிடப்படுவாங்க. இந்த விஷயமும் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைவாங்க. அதாவது சாப்பிடக்கூட வழி இல்லாம இருக்கிறவங்க நல்ல வசதியா மாறுவாங்க. ஒட்டகம் மேய்த்து வாழ்பவர்கள் மிகப்பெரிய கட்டிடங்கள் கட்டி வாழ்வார்கள். பாலைவனங்கள் எல்லாம் சோலைவனமாகும். சோலைவனங்களாக்க முயற்சி செய்வார்கள். இதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டா நம்ம துபாய சொல்லலாம். உலகத்துல விபச்சாரமும் மது பழக்கமும் மிகவும் ரொம்ப அதிகமாகும். இதை பத்தி நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை. தகுதியற்றவர்களிடம் பொறுப்பானது ஒப்படைக்கப்படும். அந்த பொறுப்பில் அவர்கள் இருந்து கொண்டு நாணயம் இல்லாமல் செயல்படும் பொழுது இந்த உலகமானது முடிவுக்கு வரும். அடுத்ததா காலம் சுருங்குதல். அதாவது ஒரு விஷயம் நடக்க ரொம்ப நேரம் ஆகும் பொழுது நம்ம டெக்னாலஜியை வச்சு அதை விரைவா முடிச்சிடறோம். ஒரு ஊருக்கு போகணும்னா நமக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும். ஆனா நம்ம ஃப்ளைட்டை வச்சோ இல்ல ட்ரெயினை வச்சோ வேகமா போயிடுறோம். இது மாதிரி டைம் ஆனது சுருங்கும் பொழுது நமக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். கொலைகள் நாட்டில் அதிகமாகும். பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகள் அதிகமாகும். நெருக்கமான கடைவீதிகள் உருவாகும். பெண்களின் எண்ணிக்கையானது மிகவும் அதிகமாக இருக்கும். ஆடைகள் இருந்தும் அரை நிர்வாணம் உருவாகும். உயிரற்ற பொருட்கள் பேச தொடங்கும். அதாவது நம்ம மொபைல பத்தி எல்லாம் அப்பவே சொல்லியிருக்காங்க. மனிதர் இறப்பதற்கு ஆசைப்படுவார்கள். ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே போர்கள் உருவாகும். இது எல்லாமே நம்ம உலகத்துல அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்து மதத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கலியுகமானது முடியும் பொழுது இந்த உலகம் அழிவுக்கு வரும். கிருஷ்ணரானவர் இறந்த பிறகே கலியுகம் ஆரம்பிச்சிட்டதா சொல்றாங்க. கலியுகத்தோட முடிவுல விஷ்ணுவோட 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை பூமியில எடுப்பாரு. இந்த கலியுகம் நடப்பதற்கான அறிகுறிகள் என்னென்னா, இந்த உலகத்துல வெறும் அநியாயங்கள் மட்டும்தான் நிறைந்திருக்கும். புண்ணிய நதிகளான கங்கா, யமுனா, சரஸ்வதி போன்ற நதிகள் வற்றி தேவதைகள் தேவலோகத்துக்கே சென்றுடுவாங்க. பசு இனமானது முற்றிலுமாக அழிந்துவிடும். பருவ காலங்கள் மாற்றமடையும். அதாவது மழை பெய்யறப்ப வெயில் அடிக்கிறது, இது போன்ற நிகழ்வுகள் இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தலைவர்கள் மக்கள் பணத்தை சுரண்டி வாழ்வார்கள். இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. மனிதனின் பலமானது மனதளவிலும் உடலளவிலும் குறைய ஆரம்பிக்கும். ஆயுட்காலமானது மிகவும் குறைவாக மாறும். 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த மனிதர்கள் 60 வயசை கூட தாண்ட மாட்டாங்க. பேராசை காரணமாக மக்கள் கொலைகளை செய்வார்கள். அதாவது சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணுறது, பணத்துக்காக கொலை பண்ணுறது, பதவிக்காக கொலை பண்ணுறதுன்னு நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கணவன் மனைவியிடம் உண்மை அன்பு பாசம் எதுவுமே இருக்காது. அதாவது கணவன் மனைவியை ஏமாற்றுவது, மனைவி கணவனை ஏமாற்றுவது போன்ற நிகழ்வுகள். இந்த மாதிரி நிகழ்வுகள் நியூஸ்ல ஒரு நாள் கூட வராம கண்டிப்பா இருக்காது. கணவனை போட்டு தள்ளிய மனைவி அப்படின்ற நியூஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சொத்துக்காக தன்னோட சொந்த அம்மா அப்பாவையே வெட்டி கொலை செய்யற சம்பவங்கள்லாம் நடக்கும். புயல், சுனாமி, பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகள் உருவாகும். பூமியில இருந்து சூரியன் நிலாவெல்லாம் ரொம்ப கிட்டக்க தெரிய ஆரம்பிக்கும். நிலாவானது அதிக ஒளியோட காணப்படும். சூரியன்லேருந்து கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். இதனால மனுஷங்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்கும். இதெல்லாம் நம்ம பூமியில இப்ப எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. உணவு பஞ்சமானது இங்கேயும் வர ஆரம்பிக்கும்.
இந்த மூணு மதங்கள்லையுமே பொதுவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சொல்லப்பட்ட மதங்கள் வேணால் வேற வேறையாக இருக்கலாம், ஆனால் விஷயம் ஒன்று தான். இந்த மூணு மதங்கள்லையும் சொல்லப்பட்ட மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதிலிருந்து பூமியானது அழிவை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்மெல்லாம் எத்தனை நாள் வாழ்வோம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது, ஆனால் இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு அன்போடு வாழலாம். நம்ம நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தாலே அதுவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.